சென்னை குறுக்குப்பேட்டை பகுதியில் நடந்த கொலை ஒன்று போலீஸாரை திகைக்க வச்சிருக்கு. தற்போது சபரிமலை சீசன் நடந்து வருது. இதையடுத்து சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு தமிழர்கள் பலரும் மாலை போட்டு போயிட்டு வராங்க. சென்ற வருடத்தை விட இந்த வருடம் அதிக அளவில் மக்கள் சபரிமலை போயிருக்காங்க. கொரோனா, குரங்கம்மை, டெங்கு போன்ற பல்வேறு காரணங்களால கடந்த 3 வருடங்களாக சபரிமலை சீசன் டல் அடிச்சுது. ஆனா இந்த வருடம் சபரிமலை செல்லும் மக்களோட எண்ணிக்கை உயர்ந்திருக்குது. இந்த நிலையில கணவன் சபரிமலை சீசனுக்கு சென்றதை பயன்படுத்தி மனைவி தவறு செய்த சம்பவம் ஒன்று பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. கொருக்குப்பேட்டை ஸ்ரீனிவாசபுரம் பகுதியில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. கொருக்குப்பேட்டை ஸ்ரீனிவாசபுரம் பகுதியில் வசித்து வருபவர் பிரபாவதி. இவங்களுக்கு அதே பகுதியை சேர்ந்த கணேசன் அப்படின்றவருக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி திருமணம் நடந்தது. இவங்க இருவரும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்திருக்காங்க. தொடக்கத்துல இவங்க சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாலும் போக போக இவர்களுக்குள்ள சண்டை ஏற்பட்டிருக்கு. அடிக்கடி இவர்களுக்குள்ள பல்வேறு விஷயங்கள்ல கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருக்குது. இந்த கருத்து வேறுபாடு முற்றி அவ்வப்போது அடிதடி சண்டையாக மாறியிருக்குது. முக்கியமா பிரபாவதி சில ஆண்களுடன் நெருக்கமாக பேசுவத கணேசன் கடுமையாக கண்டித்து சண்டை போட்டிருக்காரு. மனைவியை போட்டு அடிப்பது, சாப்பாட்டை வீசி எறிவது, வீடு ரிமோட்டை வீசி எறிவது அப்படின்னு மிக கொடூரமாக கணேசன் நடக்க தொடங்கியிருக்காரு. இருந்தாலும் சண்டை முடிந்து மனைவியிடம் சமாதானமாகி அவரிடம் இயல்பாக பேசுவத வழக்கமாக வைத்திருக்காரு. ஆனா பிரபாவதி தொடர்ந்து வேறு ஆண்களுடன் தொடர்பு இருப்பதை நிறுத்தாம தொடர்ந்து வந்திருக்காங்க. இந்த நிலையில தான் கணேசன் சமீபத்துல சபரிமலைக்கு மாலை போட்டிருக்காரு. மாலை போட்டு விரதம் இருந்தவர் சமீபத்துல சபரிமலைக்கு போயிருக்காரு. சபரிமலைக்கு சென்றவர் இன்னும் திரும்பவே இல்லை. இந்த நிலையில கணவன் சபரிமலைக்கு போனதை பயன்படுத்தி கொண்டு பிரபாவதி தனது காதலன் மணிகண்டன் அப்படின்றவரை வீட்டிற்கு வரவழைச்சிருக்காங்க. தினமும் இரவு மணிகண்டனை பிரபாவதி வீட்டிற்கு வர வைத்து அவருடன் சந்தோஷமாக இருந்து வந்திருக்காங்க. இவர்களோட வீட்டிற்கு பக்கத்துல தெருவுல தான் கணேசனோட தம்பியும் பார்வதி பிரபாவதியோட கொழுந்தருமான தங்கவேலு வசிச்சுட்டு வராரு. மணிகண்டன் இரவுல இப்படி பிரபாவதி வீட்டிற்குள்ள சென்று விட்டு வருவதை ஒரு நாள் தங்கவேலு கவனிச்சிருக்காரு. மறுநாளே இவர்கள் வீட்டுல நெருக்கமாக இருந்ததையும் தங்கவேலு பார்த்திருக்காரு. அண்ணன் சபரிமலைக்கு சென்ற இடைவெளியில அண்ணி இப்படி செய்வதை பார்த்து தங்கவேலு கொதித்து போயிருக்காரு. இதையடுத்து வீட்டிற்குள் போயிட்டு பிரபாவதியை அடிச்சிருக்காரு. அங்கேயே மணிகண்டனை சராமரியாக தாக்கியிருக்காரு. இதுல தலையில மணிகண்டனுக்கு மோசமாக காயம் ஏற்பட்டு இருக்குது. தலையில ரத்தம் வடிய வடிய மணிகண்டன் படுத்து கிடக்க பிரபாவதியுடன் தங்கவேலு சண்டை போட்டிருக்காரு. இந்த கேப்ல மணிகண்டன் சம்பவ இடத்துல பலியாகி இருக்காரு. இதையடுத்து விவரம் அறிந்த போலீசார் மணிகண்டன் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிவிட்டு தங்கவேலுவை கைது செஞ்சிருக்காங்க. இந்த செய்தி பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.